முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் ஒரு வணிகர். அந்த கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் எல்லாமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் அவருடைய வணிக ரீதியாக வேறு ஒரு டவுனுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அதனால் காலையிலேயே ரொம்ப அதிகாலையிலே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு துணிகள் அப்புறம் தேவையான சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடைப்பயணம் மேற்கொண்டார். வந்து அந்த டவுனுக்கு போகிறதுக்கு பல மைல்கள் இருந்துச்சு. அதனால் ரொம்ப வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையை தாண்டி தான் அந்த டவுனுக்கு போகணும். அந்த மலைப்பகுதி வழியாக ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலையை தாண்டி வந்துட்டார். இவ்வளோ இன்னல்கள்லாம் தாண்டி அந்த டவுனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கம் வர்றாரு. பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுனுக்கும் அந்த மலைக்கும் நடுவில் ஒரு பெரிய நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெரிய நதியை கடந்தால் தான் அவர் வந்து அந்த டவுனுக்கு போய் சேர முடியும். அது இல்லாமல் அவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கிட்டத்தட்ட மாலை நேரமே நெருங்கிடுச்சு. அந்த டவுனில் ஒரு வழக்கம் இருக்குது, அது என்னென்னா சூரியன் அஸ்தமனமான உடனே அந்த டவுனோட கேட்டை வந்து மூடிடுவாங்க. அந்த டவுன் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த டவுனை சுற்றியுமே பெரிய பெரிய மதில் சுவர்கள்லாம் இருக்கும். அந்த டவுனுக்குள்ளே நுழையணும்னா அதுக்கு ஒரே ஒரு நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது. அந்த நுழைவாயிலுமே சூரிய அஸ்தமனான அடுத்த செகண்டே வந்து மூடிடுவாங்க. இது வந்து எப்போவுமே காலங்காலமாக நடக்கிறது தான். யாருக்காகவுமே இந்த வழக்கத்தை வந்து அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. சூரிய அஸ்தமனமான அடுத்த செகண்டு அந்த டோர் வந்து மூடப்படும். அதனால் இவர் வந்து சூரிய அஸ்தமனமாகிறதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அந்த நதிக்கரையில் தேடிக்கிட்டு இருக்காரு. எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற வழியே தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு நதி, ரொம்ப அகலமான ஒரு நதி. அந்த நதியை வந்து நீந்திக்கிட்டோ அப்படி இல்லைன்னா நடந்து போயோ அந்த நதியெல்லாம் க்ராஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு படகு மூலமாக மட்டும்தான் அந்த நதியை வந்து கடந்து அந்த பக்கம் போக முடியும். அப்படியே வந்து இவர் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பதட்டமாகிட்டார். ஏன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த தாண்டி அந்த பக்கமாக போனோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகறாரு. அந்த பதட்டத்தில் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த தேடல்லே போயிடுது. அப்படியே கஷ்டப்பட்டு இவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு படகு ஓட்டிக்கிட்டு ஒரு மனிதர் வராரு. அந்த மனிதருக்கு வேலையே இந்த பக்கம் இருக்கிற மனிதர்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கரைக்கு விடுறது. அந்த மனிதரை பார்த்த உடனே இந்த வணிகருக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழித்து ஒரு படகு வந்துருச்சு, இந்த படகுல ஏறி எப்படியாவது அந்த பக்கம் போயிடலாம், ஏன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே வேகமாக அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வேக வேகமாக அந்த படகு ஓட்டிக்கிட்ட போய், ஐயா தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த கரையில் விட்டுருங்க, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், கிட்டத்தட்ட காலையில் கிளம்புனாலும் நான் இப்போ தான் வந்து இங்கே சேர்ந்துருக்கேன், தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, நான் வந்து டவுனுக்குள்ளே போயே ஆகணும், என்னுடைய வணிக ரீதியாக வந்திருக்கேன், உள்ளே போனால் தான் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பல விதமான பொருட்கள்லாம் வாங்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகு ஓட்டிக்கிட்ட கேட்குறாரு. படகு ஓட்டியுமே தாராளமாக கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன் நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. இவர் ஏறின அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் துறவியுமே அங்கே வராரு. அந்த ஜென் துறவியுமே அந்த இடத்துலேருந்து அந்த நதியை கடந்து அந்த டவுனுக்கு போக வேண்டிய ஆள் தான். உடனே அவருமே அந்த படகு ஓட்டிக்கிட்ட கேட்டுட்டு அவருமே அந்த படகுல ஏறிக்கிறாரு. இப்போது அந்த படகு ஓட்டி வந்து வேக வேகமாக துடுப்பை போட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது அந்த கரையை கடந்து இந்த ரெண்டு மனிதர்களையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அக்கறையில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மணித்துளிகள் கடக்க கடக்க பார்த்திங்கன்னா இந்த வணிகருக்கு கொஞ்சமாக அப்படியே டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சூரியன் வந்து கொஞ்சமாக அஸ்தமனம் ஆகிட்டு இருக்குது, வெளிச்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த கேட்டு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பதட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகோட்டியை வந்து இவர் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. படகோட்டிக்கிட்டு ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படகோட்டியுமே அவரை முடிஞ்ச வரைக்கும் அவருடைய வலிமையெல்லாம் பயன்படுத்தி துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் திரும்ப ப்ரெஷர் பண்ணதை பார்த்த உடனே அந்த படகோட்டியே வந்து கடுப்பாயிட்டார். ஐயா நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வேகத்தை பயன்படுத்தி என்னுடைய வலிமை பூராத்தையும் பயன்படுத்தி நான் துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் என்னால் வேகமாக போக முடியாது, உங்களால் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி சொல்லிடுறாரு. இது எல்லாமே இந்த ஜென் துறவி ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு உடனே அந்த வணிகர்கிட்ட, ஐயா உங்களுடைய அவசரம் எனக்கு புரியுது,
நீங்கள் வந்து அந்த டவுனுக்கு போகிறீங்கள, நானும் அந்த டவுனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, ரொம்ப பொறுமையாக உட்காருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவசரப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது. அதுவே நீங்கள் ரொம்ப பொறுமையாக போனீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் நினச்ச இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் துறவி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வணிகருக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்கிறாரு இவர், நம்ம வேகமாக போனால் தான் அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும், நம்ம அந்த டவுனுக்குள்ளே போக முடியும். ஆனால் இவர் என்னென்னா, ரொம்ப பொறுமையாக போ, பொறுமையாக போனாவே நீ கேட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது எதுவுமே சரியாக படலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனாலுமே அவர் மனசுக்குள்ளே அந்த பதட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது. அப்படியே வேக வேகமாக அந்த துடுப்பை போட்டு ஒரு வழியாக கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கரையில் வந்து இறங்கி அந்த கரையை நெருங்கின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வணிகர் வந்து வேக வேகமாக அந்த படகுலேருந்து எகிரி குதித்து ஓட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவ்வளோதான், சூரியன் வந்து அஸ்தமிக்க அந்த சமயம் வந்துடுச்சு. இங்கே அந்த பெரிய பெரிய கதவுகளுமே மூடுறதுக்கு தயாராகிடுச்சு. இவர் வேகமாக எகிரி குதித்து ஓட ஆரம்பித்தாருங்களே, அப்படியே ஓடுற வேகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கல் தடுக்கி அப்படியே தலை குப்புற கீழே விழுந்துட்டார். அவர் விழுந்த வேகத்தில் அவர் முகத்துலலாம் அடிபட்டுருச்சு. அவர் காலில் இருக்கிற அந்த முட்டியெல்லாம் வந்து பிறல ஆரம்பிச்சிருச்சு. அவரால் எழுந்து நடக்க முடியல. அவரோட முகத்துலலாம் காயம்பட்டு ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே அந்த ஜென்குரு வந்து பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் கைத்தாங்களாக தூக்கி அவரோட துணியாலேயே அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி விடுறாரு. தொடச்சி விட்டுட்டு அந்த வணிகர் வந்து அப்படியே இப்படி நிமிந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து முழுவதுமாக அஸ்தமனம் ஆயிடுச்சு. அந்த கதவுகளுமே முழுவதும் மூடப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலுமே அந்த கதவுகள் திறக்கப்படாது. அதுக்கப்புறம் என்ன, வேறு வழி இல்லாமல் அந்த ஜென்குருவும் இந்த வணிகரும் சேர்ந்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் போயிட்டு அங்கேயே தங்குறாங்க. இவர் காயத்துக்கான மருந்துகள்லாம் போட்டுட்டு இவரை வந்து கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்திட்டு இவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவர் சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காண்ட்ருக்காரு. அந்த சமயத்தில் அந்த ஜென்குருவுமே ஒரு பக்கம் வந்து உட்காண்ட்ருக்காரு. இப்போ அந்த வணிகர் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், என்னென்னா வேகமாக போனால் தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும், ஆனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப பொறுமையாக போவோம், கண்டிப்பாக நீ போய் சேர்ந்துருவே அப்படின்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துலையுமே எனக்கு சரியாக படலையே, கொஞ்சம் அதுக்கு தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர் கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த ஜென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேகமாக போகிறங்கிற பேரில் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன்னா போகிற வழியில் இருக்கிற அந்த இடையூறுகள் அந்த தடங்கல்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த போகிற வேகத்தில் சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டால் கூட என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். இப்போ அங்கே நீ வந்து அந்த கதவை நோக்கி ஓடணும்ல, ஓடும்போது உன்னை அறியாமலே கால் தடிக்கு கீழே விழுந்துட்ட, விழுந்த வேகத்தில் உனக்கு காயமே அதிகமாகிடுச்சு, உன்னால் அந்த கதவுக்குள்ளேயும் நுழைய முடியல. அதுவே நீ வந்து அந்த படகுலேருந்து பொறுமையாக இறங்கி நடந்து பொறுமையாக போயிருந்தேன்னா ரொம்ப சுலபமாக நீ உள்ளே போயிருந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருந்துச்சு. அந்த நதியோட கரைக்கும் அந்த கதவுக்கும் போகிறதுக்கான தூரம் வந்து கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் தூரத்தை இந்த ஒரு சில நிமிடங்களில் நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னுடைய அவசரத்தினால நீ கீழே விழுந்து உனக்கும் காயம்பட்டுருச்சு, நீ போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர முடியல. இது மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில் எப்போவுமே பொறுமையாக இருந்த பழகு. எப்போ நீ பொறுமையாக போகிறியோ அந்த சமயத்தில் நீ எல்லாத்தையுமே ரொம்ப உன்னுடைய கண்ணோட்டம் வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்கும். உனக்கு எந்த பக்கத்துலேருந்து தடங்கல்கள் வருது அப்படிங்கிற எல்லா விஷயமே உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்ப சுலபமாக அந்த தடங்களை வந்து தாண்டி போயிடலாம். இதனால் நீ அடைய வேண்டிய அந்த குறிக்கோளை வந்து ரொம்ப சுலபமாக நீ அடையலாம். அதை விட்டுட்டு ரொம்ப வேகமாக போகிறேன்னு ட்ரை பண்ணினா சின்ன தடங்கல்கள் கூட உன்னை வந்து தலை குப்புற விழ வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்குரு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த மனிதருக்கும் புரியுது அவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்னுட்டு. மறுபடியும் காலையில் ரெண்டு பேர் எழுந்து சூரியன் உதயமான உடனே குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டவுனுக்கு போகிறாங்க. அந்த வணிகருமே அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் பல பேர் வந்து அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு விஷயம் செஞ்ச அடுத்த செகண்டே அதுக்கான நன்மை அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அது தொழிலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். ஆரம்பித்த அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லாம் ஒரு சில நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நட்டமாக தான் வந்து முடியும். இதை வந்து நீங்கள் இப்போ பல உதாரணங்களை பார்க்கலாம். ஒருத்தரோட ஆசையை தூண்டுறதுக்காக அவங்க வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி பல விதமான
விளம்பரங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா போடுங்க, ஒரு சில மணி நேரங்களில் அது 50,000 ரூபாயே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளம்பரம் வரும். ஆனால் இது சாத்தியமே கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த பேராசை காரணமாக நம்ம உடனே வந்து பணக்காரங்க ஆயிரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கடனை உடனே வாங்கி அந்த காசுகள்லாம் அதில் போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஆளாவீங்க, வாழ்க்கையில் பெரிய அடியில் விழ ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் மீண்டு வராங்க, பல பேர் அதுலேருந்து மீளாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குறிக்கோளை அடையணும்னா ரொம்ப பொறுமையாக ட்ராவல் பண்ண பாருங்கள், உங்களுடைய கண்ணோட்டத்தை ரொம்ப பறந்து விரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற சின்ன சின்ன தடைகள்லாம் உங்கள் கண்ணில் படும், அந்த தடைகளை நீங்கள் ரொம்ப சுலபமாக தாண்டி உங்களுடைய குறிக்கோளை அடையலாம், நீங்களுமே வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.